வணக்கம் மக்களே. ரீசெண்டாக கேரளாவில் இருக்க வயநாடு ட்ரிப் போயிருந்தோம். மாமா தான் ஸ்பைஸ் மவுண்டன் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணியிருந்தார். கேரளா ஃபுட் எப்படி வேணா இருக்கலாம் மக்கள், ஆனால் கேரளா ரெசார்ட்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல, ஆனால் ஓல்டு ஸ்டைலில் வேறு மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம வந்து டைம் கிறிஸ்மஸ் டைம்னால கிறிஸ்மஸ் ட்ரீக்லாம் சும்மா டெக்கரேட் பண்ணி வேறு லெவலில் வச்சிருக்காங்க. சரி, அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரூமுக்குள்ளே போனேன். நம்ம போனதுக்கப்புறம் ரூமை கழிச்சு போட்டனால அப்படியே பால்கனியில் போய் எட்டி பார்த்தா வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஃபுல்லாக பாக்கு தோட்டமும் காஃபி தோட்டமும் வச்சுருந்தானுங்க. சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு ஒரு குளியில் போட்டேன். ஃபேமிலியோடு எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நமக்கு பசி எடுத்துச்சு. சரி, சமைச்சு வச்சலாம்னு சொல்லிட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ண பிரியாணியை பார்சல் பண்ணிட்டு காந்தாபுரா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். நம்ம பார்த்த ஃபால்ஸ்லேயே ஓரளவுக்கு மீடியமான ஃபால்ஸ் தான் மக்களே. நம்ம கொல்லிமலையோட சின்னதாக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு பார்க் போயிட்டு அப்படியே நம்ம டீ எஸ்டேட் போயிருந்தோம். வழக்கமான டீ எஸ்டேட்டில் செல்ஃபிலாம் போட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்தால் கிறிஸ்மஸ்னால செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்க. அப்படியே நமக்கு பிபிக்கு கேட்டிருந்தோம், அதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ஃபயர் கேம்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு பூக்காடுன்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கே போனால் பார்க்கில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி, வேறு எங்கடா போகலான்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்ல பேர்ட் ஸ்டேஷன் இருந்துச்சு. சரி, உள்ளே போய் தான் பார்ப்போமேனு சொல்லி பார்த்தேன். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது செட் ஆகுங்க, நமக்கெல்லாம் செட் ஆகாது. சரி, அப்படியே ஒவ்வொரு பேர்டை பற்றியும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. கடைசியாக தான் வந்து பார்த்தா நம்ம ஊரில் இருக்க உடக்கையான பெரிய சீசன் வச்சுருக்கானுங்க. பேர் கேட்டால் வேறு ஏதோ பேர் சொல்கிறானுங்க. நான் கூட பச்சை வந்தியாக இருக்குன்னு பார்த்தா பச்சை வந்தி இல்லைங்க இது. அப்புறம் லவ் பேர்ட்ஸில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க மக்களே. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போனால் எலி அணிலாம் அப்படி சும்மா குட்டி குட்டி ஐட்டமாக வச்சுருந்தாங்க. சரி, இதெல்லாம் பார்த்து முடிக்கிற கேப்புக்கு நம்ம சேனல் இப்போ புதுசாக போகணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ட்ரிப்பு முடியும் போது நம்ம கண்ணில் காஃபி தோட்டம் முடிச்சு இந்த காஃபியை பறித்து நம்ம காஃபி ட்ரை பண்ணணும். பறிச்சுட்டு ட்ரிப்பையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் கிளம்பியாச்சு மக்களே.